Hello friends, welcome to Kani Loni Lifestyle. So in the video we will talk about in the channel 50th video. If you have support you will be here. Thank you so much for all your supports. So in the video we will talk about I will show you a sweet recipe. So friends, in this video, we have a sweet side laddu. In this laddu, we have a boondi and we have a nadakadala. So, we have a pan and 1 cup of nadakadala. We will mix it well. So yes, இப்போ நம்ம வந்து கடலை வறுத்து முடிச்சாச்சு. வறுத்ததுக்கு அப்புறம் நல்ல தோல் எல்லாம் எடுத்துருங்க. இன்னி வந்து இது நம்ம அரைக்கணும். ரொம்ப பவுடரா அரைக்க கூடாது. லைட்டா வந்து கொரகொரன்னு இருக்கணும். அதுதான் கரெக்ட்டான பதம். இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இது மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இன்னி வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு panல 1/2 கப் சக்கரை எடுத்துக்கேன் நம்ம வந்து 1 கப் கடலை சேர்த்தோம் எவ்வளவு கடலை எடுக்கறோமோ அதுக்கு பாதி அளவு சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரை எவ்வளவு எடுக்கறோமோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க 1/2 கப் சக்கரை எடுத்துக்கோ சோ அதே மாதிரி 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோ இனி இது வந்து நல்லா mix பண்ணி சக்கரை வந்து கரையணும் இப்போ சக்கரை பாகு வந்து எப்படி ரெடி ஆயிருச்சுன்னு செக் பண்றதுக்கு சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இது மாதிரி கையில பண்ணனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு கம்பி பதோ அளவு வந்து காட்டும் அப்படி காட்டுச்சுனா இது வந்து கரெகட்டான பதத்துல இருக்கு அப்படி அர்த்தம் அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க கடலையை வந்து இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த சக்கரை பாகு ஒரு கம்பி பதோ அளவு தாண்டிருச்சு அப்படினா லட்டு சொதப்பல் ஆயிடும் அதனால நீங்க கரெக்ட்டா சக்கரை கரஞ்சதே நீங்க வந்து செக் பண்ணீங்க உங்களுக்கு கரெகட்டான பதத்துல வந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் நீங்க அரைச்சு வச்சதை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இது mix பண்ணிட்டு இருக்க டைம்ல இடையில வந்து நெய் சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன் நெய் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா வந்து ஸ்மெல்லா இருக்கும் மெயினா ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் நெய் தான் தேவை அதனால நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம mix பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்து கெட்டியாகும் அப்படி கெட்டியாக ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கணும் அதனால நான் ஒரு ஏலக்காவை லைட்டா இடிச்சு சேர்த்துக்கறேன் ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சூடானதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கு இனி இதல நம்ம வந்து லட்டு புடிச்சிரலாம் லட்டு புடிக்கிறதுக்கு முன்னாடி கையில வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க
இப்படி பண்ணனா ஒட்டாம வரும். இப்போ வந்து லட்டு பொடிச்சாச்சு. இந்த லட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை.